ஓம் சாய்ராம். எனது அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உனக்காக உன் வீட்டு வாசலில் உன் அப்பா காத்திருக்கிறேன். தங்கமி, செல்வமே, உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை தங்கமே, நெருங்கி வந்துவிட்டது. நீ செய்வதை விரும்பி செய்து கொண்டே இரு, அதுவும் நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. இன்று ஒரு காரியம் செய்ய நினைத்துள்ளாய். குழப்பமில்லாமல் மனத்தெளிவோடு அந்த காரியத்தை செய். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் நிச்சயமாக நீ வாழத் தொடங்கிவிடுவாய். வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். தவறில்லை, தப்பே இல்லை. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது தங்கமே, புரிஞ்சுக்கோ. எது உனக்கு கிடைக்காமல் போகிறதோ அதனால் கோபப்படாதே, எரிச்சல் படாதே. அதனால் எதிர்மறையும் கொள்ளாதே. நடப்பது நல்லதற்காகத்தான் நடக்கிறது. அதே சமயத்தில் நீ பிறரை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய், வருந்தாதே. மற்றவங்களோட குணத்தை மாற்றுவதில் உன் வாழ்நாளை கழித்து விடாதே. போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும். ஏன்னா காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். நடப்பதை பொறுமையாக கவனி. எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டும் பார். நீ முன்னுக்கு வரக்கூடாது என்றுதான் நினைப்பார்கள். உன்னை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள், புறம் பேசி மகிழ்வார்கள். அவர்களையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதே. நடப்பதை பொறுமையாக கவனித்துக் கொண்டே இரு. அதிலே தெரிந்துவிடும் யார் உனக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று. சுலபமாக பேசிவிடுவார்கள். வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள். நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசட்டும், பேசிட்டு போகட்டும். அவர்களுக்கு எப்போ தண்டனை, அதற்குரிய தண்டனை கிடைக்குமோ அப்போ கிடைக்கும். நிச்சயம் அதை உணரக்கூடிய நேரம் வரும். தங்கமே, உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் நகர்த்தப் போகும் காய் உன் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. ஆம் செல்லமே, மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரப்போகிறது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மனம் குளிரப் போகிறாய், பூரிப்படையப் போகிறாய், சந்தோஷப்படப் போகிறாய். எதை நினைத்து நீ வாடினாயோ, உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ, அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகிறது. உன் கண்ணீரை துடைத்து மனவேதனையை போக்கி நிம்மதியை தர உன் அருகில்தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறேன். பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விடுவேனா? உன் நெடுநாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது. மனம் வலிக்கிறது என்று வேதனைப்படுகிறாய். மனம் புண்ணாகி கிடக்கிறதே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தங்கமே, வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை, முயற்சிகள் இல்லை எனில் வெற்றி இல்லை. உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறும். முயற்சி நிச்சயமாக வெற்றியமாக மாறும். உன் உடல் நலம் தேறிவிடும். பணம் பல இடங்களில் இருந்து உன் கரங்களில் வந்து குவியும். என் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கும். நீ என் நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டு விடும். உன்னை காக்க உன்னை சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது. செல்வமே, யோசிச்சா எல்லாமே முடிஞ்சிருமான்னு என்கிட்ட கேட்டாய்தானே? நீ சொன்னது சரிதான். சரியான முறையில் யோசிக்கிறது நல்லதுதான். நீ நினைக்கிறது நடக்கும். நல்ல எண்ணங்கள் உன் வெற்றியை நோக்கி எடுத்து செல்லும். மோசமான எண்ணங்கள் உன்னை அழிக்கக்கூட செய்யும். என்ன புரிஞ்சுகிட்டாய்தானே? ஆம் செல்லமே, நல்ல எண்ணத்தோடு இருந்து வெற்றியை நோக்கி போய்கிட்டே இரு. நீ என்னமோ பெரிதாக சொன்னாயே, நீ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பாத்திரம் ரொம்ப லேசாக இருக்குதுன்னு உனக்கு புரிஞ்சதா? சின்ன விஷயத்தை கூட ரொம்ப நேரம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது உனக்கு பாரமாகத்தான் தெரியும். அதை இறக்கி வைக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் அதுதான் கவிழ்ந்து விடும். தங்கமே, பார்த்துக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரத்தை மனசுல சுமக்காதேன்னு தான் சொல்கிறேன். தங்கமே, இந்த நெருப்பு இருக்குல்ல, அது உன் கோபம் மாதிரி. அந்த கோபத்தோட வெளிப்பாடு நீ உன்னோட இதயத்தை கோபங்கிற நெருப்புல தான் எரிக்கிறாய். அதுக்கு எவ்வளோ வலிக்கும்,
அதை நீ அடிமையாக்குகிறாய், நீயே அப்படி செய்கிறாய். அப்படின்னா நீ ஏதோ அதிலிருந்து சக்தி கிடைக்கிறதான்னு நினைக்கிறாய், பலம் கிடைக்கணும்னு நினைக்கிற, நீ ஏதோ ஒரு பெரிய பலசாலி ஆயிட்டதா நீயே நினைச்சுக்கிற. தங்கமே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கட்டுக்குள் இருக்கிறதாக நீ நினைச்சுக்கிற இல்லையா? அதனால கோபத்தில் உன்னையே எரிச்சுக்கணுமா என்ன? வேணாமே, கோபம் வேண்டாம் தங்கமே, அது எரிக்க வைத்து விடும். கோபம் உன்னிடத்திலிருந்து அகற்றிவிடு தங்கமே. பொறுப்பா இருக்கிறது நல்லதுதான், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக உன்னை நீயே வேதனைப்படுத்திக்கிறாதே தங்கமே. அப்படி நீயே வேதனைப்படுத்திக்கிறது நியாயம் இல்லையே. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? கோபங்கிற நெருப்பால சுடப்பட்ட இந்த இதயம் தான் ரொம்ப கடினமானதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தாய். ஆனா ஒரே அடியில உடைஞ்சு போச்சு, சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு பாத்தியா. கோபம் உடலுக்கு நல்லது இல்லை தங்கமே. அமைதியாக இருந்த இதயத்தை பாரு, லேசில் உடையல, கொஞ்சம் அடிபட்டது. ஆனா திரும்பவும் இந்த வடிவத்தை கொண்டுத்து வந்து விடலாம். இனி நீதான் முடிவு பண்ணணும் தங்கமே. இனி நீ உன் மனசை எப்படி வச்சுக்க போறேங்கிறது அது உன்னோட கையில் தான் இருக்கு. இந்த நெருப்பு தீய பழங்களை, தீய பழக்கங்கள் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல எண்ணத்தோடு தான் பிறக்குது. ஆனா ராவணன் மாதிரி சில பேர் அகங்காரத்தோட உச்சிக்கு போய் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு முடிவை தேடிக்கிறாங்க. செல்வமே, மனசனுக்குள் இருக்கிற அகங்காரம் போறதுக்கு ஒரே வழி நம்மளை படைச்ச அந்த கடவுளுக்கு சேவை செய்வது தான். அகங்காரம் உன் மனசை அழுக்காக்கிடும் தங்கமே. வேண்டாம், கடவுளுக்கு சேவை செஞ்ச ஆறு குணங்கள் போய் மனசனா மாறி விடுவாய் தங்கமே. நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையுமே வராது. இதை சொல்லுவதற்காக தான் உன் வீட்டின் முன் நின்றேன் தங்கமே. விதை விதைக்கும் போதே அறுவடைக்கு காலம் குறித்து விடுகிறோம். அது சாதாரண வயலாக இருந்தாலும் சாமானிய வாழ்வாக இருந்தாலும் சரி, விதிப்படிதான் நடக்கும். வர்றவங்க எல்லாரும் ஒரு நாள் போய்த்தானே ஆகணும். பிறப்பு இறப்பு எதுவும் நம் கையில் இல்லையே. வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையில் ஆனந்தத்தோடு வாழ்றதான் நல்ல வாழ்க்கை. அவன் தந்த வாழ்க்கையை என்னைக்காக இருந்தாலும் அவன் எடுத்துவான், எடுத்துக்கிடுவான்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது தங்கமே. உனக்கு பிரச்சனை வராது, கவலைப்படாதே. உனக்குள் நான் இருக்கிறேன், நான் சொல்வதை மட்டும் செய்து கொள். எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிடு, எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள். இன்று நீ செய்யக்கூடிய காரியம் மிகச் சிறப்பாக இருக்கும் தங்கமே. ஒரு உதவி உனக்கு கிடைக்கும், யார் ரூபமாவது கிடைக்கும், உனக்கு பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும். செல்வமே, அருமையான விடியல், அற்புதமான விடியலாக விடிந்துள்ளது. நான் சொல்வதை எல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்வதை விட்டுவிட சொல்கிறதை விட்டுவிடு. எடுத்துக்கொண்ட நல்ல விஷயங்களை மட்டும் நல்லபடியாக எழுத்து உன்னுடைய பாதையில் செல். நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.